ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன். ரெண்டு விஷயத்தை நான் முதல்ல கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்ட ஒரு பொதுவான கேள்வி. நம்பர் ஒன், இந்த மாத பலன் தொடர்ந்து பார்க்கறதுனால என்ன பலன், இது சரியாக வருமா, இது இப்படி தான் நடக்குமா? நான் ஏற்கனவே சொன்னதை இந்த முறை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ராசி லக்னம், இது ரொம்ப முக்கியம். ராசியாக லக்னமாக ஒரு தலைப்பும் கொடுத்துருந்தேன். லக்னப்படி முதல்ல இந்த பலன்கள் எப்படி இருக்குன்றத கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ராசிக்கும் நான் பலன் சொல்லும்பொழுது, உங்கள் லக்னம் ஒருவேளை மேஷமாக இருந்தால் நீங்கள் மேஷ ராசி பலனை பாருங்கள். உங்கள் லக்னம் மிதுனமாக இருந்தால் மிதுன ராசிக்குண்டான பலனை பாருங்கள். நீங்கள் கும்ப லக்னம்னா கும்ப ராசிக்குண்டான பலனை பாருங்கள். ஸோ முதல்ல உங்கள் லக்னம், அதுதான் உங்கள் உயிர். அந்த லக்னப்படி பிளானட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா, நல்ல பொசிஷனில் இருக்கா, நல்ல டிகிரியில் இருக்கா, மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கா, இதை செக் பண்ணி ரீட் பண்ண பிறகு உங்கள் ராசிக்கு போங்க. ஸோ சந்திரன் வந்து உங்களுடைய மைண்டு, உங்கள் மன ரீதியாக என்னென்ன முடிவுகள் எடுக்க போகிறீங்க, எப்படி நடக்க போகுது, விளைவுகள்லாம் எப்படி பலன் கொடுக்க போகுது, அதை நீங்கள் உங்கள் ராசிப்படி செக் பண்ணுங்கள். ஸோ ரெண்டு ஒவ்வொருத்தரும் உங்கள் லக்னத்துக்காக ஒரு ராசி பலனையும் ராசிக்காக ஒன்றையும் பார்க்குறது தான் நல்லது. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். இதுக்கு அடுத்தது உங்களுடைய சுய ஜாதகம் ஒன்று இருக்கும். அந்த சுய ஜாதகமில் என்ன லக்னம் நீங்கள் பிறந்திருக்கீங்க, என்ன ராசி, ப்ளஸ் என்ன திசை, என்ன புத்தி, இது ரொம்ப முக்கியம். ஸோ திசா புத்தி தெரியாமல் நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த பலன் வந்து பெருசாக பொருந்தாது. இது வந்து நீங்கள் வந்து அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டியதுனால இந்த முறை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்த ஒரு பொதுவான கேள்வி, இந்த லைஃப் ஹாரோஸ்கோப்பில் ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணி நம்ம ஹாரோஸ்கோப்பை வச்சுக்கிறதுனால நமக்கு என்ன பலன்? முதல்ல உங்களுக்கு உங்களுடைய சார்ட் வந்து தெரியணும். உங்களுக்கு எந்தெந்த பிளானட் எந்தெந்த டிகிரியில் இருக்குது, என்ன ஸ்டாரில் பொசிஷனாக இருக்குது, என்ன ஹவுஸில் பொசிஷனாக இருக்குது, வக்கரம் அடைஞ்சிருக்கா, ஷட்பலத்தோடைய ஸ்ட்ரென்த் என்னவாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் முதல்ல ஒரு பேசிக்காக உங்களுடைய எனர்ஜி என்ன, உங்களுடைய யோகம் என்ன, உங்களுடைய அவயோகம் என்ன, உங்களுடைய பாசிட்டிவ் என்ன, உங்களுடைய நெகட்டிவ் என்ன, எதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் நெகட்டிவ் நடக்கும், எதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் பாசிட்டிவ் நடக்கும், இந்த விஷயத்தில் நீங்கள் பேசிக்காக ஒன்ஸ் உங்கள் சார்ட்டை ரீட் பண்ணி மைண்டை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணாதான் அது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போது நம்மளுடைய ஸ்கின் டோனுக்கு இந்த ட்ரெஸ் தான் நமக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சில ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வாங்குவீங்க. அதேமாதிரி உங்கள் காலுக்கு இந்த மாதிரியான செருப்பு, ஒரு செப்பல் எடுக்கிறீங்களா, ஷூ எடுக்கிறீங்க, அது இந்த வடிவத்தில் இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. த சேம் வே உங்கள் ஹாரோஸ்கோப் வந்து எப்படி இருக்குன்னு முதல்ல நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரிஞ்சிட்ட பிறகு தான் நீங்கள் ஃபர்தராக வந்து ப்ரிடிக்ஷனை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் எல்லா மாதமும் உங்களுக்கு லைஃப் ஹாரோஸ்கோப்பை பற்றி அதில் வந்து டீட்டெயில் ஹாரோஸ்கோப் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அதாவது ராசி சக்கரம் எல்லா பிளானட்டோடைய டிகிரியும் ப்ளஸ் எல்லா பாவங்களும் உள்ளே இருக்கும். அதனால் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க, அஸ்ட்ராலஜியில் இன்ட்ரெஸ்ட் உடையவங்க, அதை பற்றின ஒரு அடிப்படையான நாலேஜாவது வேணும்னு நினைக்கிறவங்க அதை பயன்படுத்திங்க. லைஃப் ஹாரோஸ்கோப் .in. இப்போது ஆகஸ்ட் மாத பலனை டீட்டெயிலாக முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீனம் ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். மீனம் இது வந்து கடைசி ராசியாக இருந்தாலுமே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிளானட்ரி மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது? மீனத்தை பொறுத்த வரைக்கும் குரு தான் வந்து மீனத்துக்கு அதிபதி. 10ஆம் இடத்துல குரு கேதுவோட ஒரு கன்ஜெக்ஷனாக இருக்குது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் ராகுவோடு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கிரக கூட்டணிகள் ஏதாவது நன்மையை செய்யுமா? இந்த ராகு கேதுக்குள்ளே இருக்கக்கூடிய சுப கிரகங்களால் பெருசாக வந்து நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். 11th ஹவுஸில் உள்ள சனி மட்டும் தான் கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. ஏன்னா சனி பொதுவாகவே தடங்களை உண்டு பண்ணுற ஒரு கோளாக இருந்தாலுமே 11ல் ஒரு வரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு வந்து லாபங்களை ஈட்டக்கூடிய பலனை கொடுப்பார். அதாவது ஒரு பெரிய ஒரு பாறை இருக்குது, அந்த பாறை வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடைப்பாக ஏற்படுத்தியிருக்கு, ஒரு பாரமாக இருக்குது, இல்லைனா வழியை வந்து குறுக்கீடு பண்ணியிருக்கு. இதனால் வந்து எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே தோல்வி அடைஞ்சிருக்கேன், நான் வந்து சரியாக வாழ்க்கையை வாழ முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, இப்போ சனி வந்து 11ஆம் இடத்துல வரும்போது என்னென்னா ஒரேடியாக, அதாவது ஒரே நேரத்தில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்ததோ துயரம் இருந்தோ அது அப்படியே நீங்கும்னு அர்த்தம். அதான் 11ஆம் இடத்துல உங்களுக்கு சனியுடைய ஆதிக்கும். இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் மந்தோட பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு மீனம்லேயே இருக்கும். ஸோ செவ்வாய் வந்து உங்களுக்கு தனாதிபதி, பாக்கியாதிபதி, ஸோ லார்ட் ஆஃப் 9 & 2. உங்களுடைய ஃபஸ்ட் ஹவுஸில் மீனம்லேயே இருக்கும்போது செவ்வாய் என்ன பண்ணுவார், ஒரு தைரியம் கொடுக்குறார், ஃபேமிலி மெம்பர்ஸுடைய சப்போர்ட் கொடுக்குறார். ஸோ குடும்ப உறுப்பினர்களில் குறிப்பாக ஃபாதருடைய சப்போர்ட், உங்களுக்கு வந்து அப்பான்ற ஒரு கேரக்டர் மூலிமா, அப்பான்ற ஒரு நபர் மூலிமா உங்களுக்கு வந்து என்னென்ன ஆதரவு வேணும், என்னென்ன பணம் வேணும், இல்லை வந்து வேறு ஏதாவது உதவிகள் வேணுமா, இல்லை வேறு ஏதாவது மாரல் சப்போர்ட் வேணுமா, இல்லை ஏதாவது வழிகாட்டணுமா, அந்த ஒரு அமைப்பை வந்து இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஃபஸ்ட் ஆஃபில். இது இன்னொன்று ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸில் உங்கள் பிளட் ரிலேட்டடு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களால உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கிது. இதெல்லாம் வந்து இந்த மந்தோட பிகினிங்கில் இருக்குது. மீனமை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆஃபில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதே செவ்வாய் வந்து செகண்ட் ஆஃபில் உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருப்பார். ஸோ செவ்வாய் வாக்குஸ்தானத்தில் வரும்போது கராராக பேசுறது, நான் சொன்னால் செய்வேன், நான் இந்த கமிட்மெண்ட் கொடுக்குறேன், இதை முடிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக ஷார்ப்பாக சொல்கிறது தான் செவ்வாய் வந்து செகண்ட் ஹவுஸில் இருக்குது. அந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கொடுக்கும். செவ்வாய் செகண்ட் ஹவுஸில் குரு பார்வை பெற்று இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிற வார்த்தை வந்து சுபமாக முடியும்,
நீங்கள் சொன்ன வாக்குறுதியை வந்து நிறைவேற்றக்கூடிய அமைப்பையும் இது ஏற்படுத்தி தரோன்றதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவராக இருக்குது. அதுக்கப்புறம் குடும்ப சொத்து அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். செவ்வாய் வந்து செகண்ட் ஹவுஸில் வரும்போது என்னென்னா, ஃபேமிலியாக இப்போது நாங்கள் அஞ்சு பேர் அண்ணன் தம்பிங்க இருக்கோம், ரெண்டு மூணு பிரதர்ஸ் இருக்கோம், இல்லை ரெண்டு சிஸ்டர் இருக்கோம், நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்க போகிறோம், ஷேர் பண்ணி நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருக்க போகிறோம். இந்த மாதிரி குடும்ப சொத்தை ஒன்று உருவாக்குறதுக்கும் இந்த செவ்வாய் செகண்ட் ஹவுஸ் இருக்கிறது ஒரு ரொம்ப ஃபேவரான ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். அடுத்தது ஃபேமிலியில் உள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த என்ன சொல்ல குடும்ப பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. ஃபேமிலியில் பெரியவங்கலாம் ஒன்றா கூடி அதை வந்து சால்வ் பண்ணி சமாதானப்படுத்துறது, அந்த விஷயத்துக்கும் இந்த செவ்வாய் ரொம்ப ஃபேவராக இருக்குன்னு எடுத்துக்கலாம். கரியரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, டென்த் ஹவுஸில் குரு, லெவன்த் ஹவுஸில் சனி, இது ரெண்டும் ஏதாவது நல்லது செய்யுமா, ஏதாவது பாசிட்டிவாக நடத்த முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, அது வந்து ரொம்ப ஃபேவர்னு சொல்ல முடியாது. இன்னொன்று, கரியரில் சேஞ்சஸ் எதிர்பார்க்க முடியாது. யூ கேன் ரீடெயின் யுவர் ஜாப், இருக்கிற வேலையில் நல்லபடியாக போயிடலாம். இருக்கிற வேலையில் ஒரு வேலை ரொம்ப சுமையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, மனசுக்கு திருப்தி இல்லை, நான் நினச்ச மாதிரியான பொறுப்புகள்லாம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு இருந்தால் இன்னும் ஒன்று ரெண்டு மாதங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த மாதத்தை இருக்கிற வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த பாதகமான பலனும் ஏற்படுத்தாமல், யாருக்குடியும் ஒரு கருத்து மோதல்கள்லாம் இல்லாமல், அமைதியாக சுமூகமாக சந்தோஷமாக நீங்கள் கடந்து வர்றது நல்லது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். லெவன்த் ஹவுஸில் இந்த சனி இருக்கிறதுனால ஆக்கப்பூர்வமான ஒரு முயற்சிகள், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, எஃபர்ட், ஹார்ட் எஃபர்ட், இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அது ரிசல்ட் கொடுக்கும், குயிக்காக கொடுக்கும். எப்பவுமே சனி நல்லா புரிஞ்சிங்க, நீங்கள் வந்து ஒரு விதையை விதைக்கிறீங்க, ஒரு மரம் வளர்கிறதுக்கு அந்த விதையை விதைச்சி அதுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்து தினமும் அது வெயில் மழை ப்ளஸ் வந்து புயல்லாம் எதுவும் தாக்காமல் பாதிக்காமல் அந்த மரம் செடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பூ வந்த பிறகு உங்களுக்கு கனி காய் பழம் எல்லாம் வரணும். இதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் பாருங்கள். அதே மாதிரி தான் சனி, நீங்கள் இந்த சமயத்தில் ஒரு ஹார்ட் எஃபர்ட் போட்டிங்கன்னா ஒரு விதை விதைக்கிறது மாதிரி, அந்த விதை விதைச்ச உடனே உங்களுக்கு பலன் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனி அது கொடுக்கவே கொடுக்காது. ஏன்னா அது வந்து ஃபாஸ்ட் மூவிங் பிளானட்டே கிடையாது, குயிக் ரிசல்ட் கொடுக்குற பிளானட்டும் கிடையாது, தர்ம கிரகம். ஸோ தர்ம கிரகம் அப்படின்னா என்ன, நீங்கள் செய்கிற விஷயங்களில் எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் எந்த மாதிரியும் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, எப்படி எடுக்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணி தான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். அதான் சனி வந்து ஒரு ஸ்லோ மூவிங் பிளானட், ஸ்லோவாக தான் ரிசல்ட் கொடுக்கும், ஆனால் கொடுத்தா நிலையாக கொடுக்கும். ஸோ அந்த முயற்சிக்கு இது ஒரு சரியான டைம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் புதனுடைய மூவ்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, மந்தோட பிகினிங்கில் வந்து அஞ்சாம் இடத்துலையும், மந்தோட செகண்ட் ஹாஃபில் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துலையும் இருக்கும். ஸோ ஆறில் சூரியன் போகிறது நல்லது, ஆறு கூடியவன் ஆறாம் இடத்தில் போனால் உங்களுக்கு எதிர்ப்பு பிரச்சனைகள்லாம் ஓரளவு கடன்கள்லாம் அடங்கி உங்களுக்கு ஓரளவுக்கு சமாதானத்தை கொடுக்கும். அஞ்சில் புதன் இருக்கிறதும் நல்ல விஷயம் தான், வாழ்க்கை துணை வழியாக சில சப்போர்ட் கிடைக்கும், மனசுக்கு பிடிச்ச சில நிகழ்வுகள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இந்த நாலில் சுக்கரன் ராகு இருக்க பாருங்க, இது ஹெல்த் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் ஒரு கூடுதல் விழிப்புணர்வாக இருந்தால் நல்லது. குறிப்பாக த்ரோட் ரிலேட்டடாக சில இஷ்யூஸ் வருது, இல்லைனா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இஷ்யூஸ் வருது, டைஜஸ்டிவ் சிஸ்டம் வருது, இல்லைனா உங்களுக்கு எரிச்சல் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பத்தில் வந்து குரு கேது சேர்ந்துருந்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த கால் மூட்டில் வந்து சில பிரச்சனைகள் வரதுக்கெலாம் இண்டிகேஷன்ஸ் இருக்குது. இதிலெல்லாம் நீங்கள் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது அப்படிங்கிறத பாயிண்ட் எடுத்துக்கலாம். அண்டு மற்றபடிக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக மீனம் இருக்கிறத ஜஸ்ட் கண்டினியூ பண்ணால் நல்லது. மேரேஜுக்கு ஏதாவது பாசிட்டிவாக இருக்கா, குரு பத்தில் ஏழாம் இடத்துல இந்த பிளானட்டுடைய விஷனும் கிடையாது, செவ்வாய் பார்வை விழுது. ஸோ இது ஒன்றும் ரொம்ப ஃபேவர் சொல்ல முடியாது, பட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த சமயத்தில் வந்து ஒரு வரன் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா நியர்பை நெக்ஸ்ட் டூ த்ரீ மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு டிரான்சிட் குயிக்காக நடத்துகிறோம். அதில் ஒன்று வந்து ராகு, இன்னொன்று வந்து குரு. இந்த ரெண்டு முக்கியமான கோள்களோட நகர்வு வந்து மேரேஜ் ப்ரொப்போசல்ஸ்க்குலாம் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வரன் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அமைதியாக போயிடும், சில காரசார விவாதங்கள் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு அது கடைசியாக அமைதியாக போயிடும். மீனம் ஓவராலாக நாட் பேட், புதுசாக எதுவும் மாற்றத்தை பண்ணாமல் இருந்தால் இன்னும் நல்லது. ப்ராப்பர்ட்டி, ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது. ஃபேமிலியாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இந்த மாதம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். பிஸ்னஸ் அண்ட் உங்களோட ஜாப் இதெல்லாம் விஷயங்கள்லாம் யூ கேன் ரீடெயின், சில விஷயங்கள் பிடிக்கலனாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதத்தை கடந்து வந்துருங்க. பெஸ்ட் விஷஸ். அடுத்தது ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளான ஒரு பொது பலன், தனித்தனியே ஒவ்வொரு ராசிக்கும் அந்த பலன்கள் எப்படி இருக்குது, பிளானட்டுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் கணிச்சு கொடுத்துருக்கேன். இதை தவிர உங்களுடைய சுய ஜாதகம் நான் ஏற்கனவே சொன்னது தான், ஏன் மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன்னா, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா உங்களுடைய பேர்த் சார்ட்டுடைய ஸ்ட்ரென்த் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் இந்த நட்சத்திரத்தை பிறந்தால் இப்படி தான் இருப்பாங்க, இந்த ராசியில் பிறந்தால் இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு கணிப்புக்கு வர வேண்டாம், அப்படி எல்லாருக்கும் அது பொருந்தாது. ஒவ்வொருத்தருடைய ஹாரோஸ்கோப்லையும் ஒவ்வொரு விதமான பிளானட்டரி பொசிஷன் இருக்கும், சில யோகங்கள் இருக்கும், சில அவயோகங்கள் இருக்கும், சில சமயத்தில் நமக்கு தெரியாமல் நம்ம நெகட்டிவாக போய் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாத பலன்களை ஃபாலோ பண்ண முடியும். நானே என்னுடைய ஹாரோஸ்கோப் தெரிஞ்சிக்காமல் இந்த மாத பலனை ஃபாலோ பண்ண முடியாது. கிரகங்கள் வந்து முதல்ல நமக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்த்லி ப்ரெடிக்ஷன்ஸை ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. இதை தவிர வாஸ்து பற்றின நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி ஹெட்லைன்ஸ் டிவியில் இருக்குது. யாருக்காவது வாஸ்து நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, ஒரு பிளான் வச்சுருக்கீங்கனாலும் டீட்டெயிலாக நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நியூமராலஜி, நியூ பார்ன் பேபி, இல்லை உங்களுக்கே நேம் சேஞ்ச் பண்ண ஒரு கம்பெனி நேம் இருந்தாலும் நியூமராலஜி பற்றி நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி அப்லோடடாக இருக்குது.
ஒரு ஒரு ஆல்ஃபாபெட்டை பற்றியும் நிறைய டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனில் உங்களுக்கு வந்து உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் ஒரு கரியரை பற்றி தெரியணும், இல்லை சேஞ்ச் பண்ண போகிறேன், இதர் இஸ் அ குட் டைம் ஆர் பேட் டைம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் நிறைய லட்சங்களை போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன், வெதர் இஸ் அ குட் டைம் ஆர் பேட் டைம், என்னோட பேரில் பண்ணலாமா இல்லை என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய பேரில் பண்ணலாமா, ப்ளஸ் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இது நல்ல டைமா, இது மாதிரி செக் பண்ணணும், இல்லை கல்யாணம் நடக்கலை ஏன் நடக்கலை அதுக்கு என்ன உண்மையாக ரெமெடி இருக்கா, ப்ளஸ் வந்து மேரேஜ் லைஃப்பில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது அதெல்லாம் சால்வ் ஆகுமா, எப்போ சால்வ் ஆகும், ப்ளஸ் உங்களுடைய ஹெல்த்தை பற்றின, இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுடைய ஹெல்த், ஃபாதர் மதர் பிரதர் சிஸ்டர் யாருடைய ஹெல்த்தை பற்றின கேட்கணும், அண்டு மேரேஜ் மேட்சிங் பற்றி நீங்கள் பார்க்கணும், ஸோ மேட்சிங் கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குது செக் பண்ணணும், இந்த மாதிரி எந்த ஒரு டீட்டெயில் வேணும் ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜை ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் எடுத்து என் கூட நீங்கள் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.